நாடே பரிதவிக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பற்றி கவலைப்படாமல் பிராந்தி கடை திறப்பதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். திமுகவும் அதனுடைய தொண்டர்களும் உணவின்றி இருக்கிற மக்களுக்கு அரிசி கொடுத்து உதவுகிற பணியை நாம் வரிசையில் நிறுத்தியிருக்கோம். ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஆளுங்கட்சி பிராந்தி கடையை தொடர்ந்துட்டு ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மதுவை விற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று சொன்னதால், நம்முடைய மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு 30 டன் அரிசியை அனுப்பி வைத்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தளபதியினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுகிற பணியை நீங்கள் செய்யுங்கள். டெல்லியில இருந்து என்னால் விமானம் இல்லாததனால் வர முடியவில்லை, ஆகவே அந்த காரியத்தை ஆற்றுங்கள் என்று அவர் கூறிய அந்த அறிவுரை, அதோடு அவர் அனுப்பி வைத்த அரிசிகளை குன்னூரில், கோத்தகிரியில், கூடலூரில், கீழ்கோத்தகிரியில், சோலூர் மட்டத்தில், நெல்லியாளத்தில், ஓவேலி பகுதியில், மஞ்சூர் பகுதியில், எடக்காடு பகுதியில் என்று எல்லா இடத்துலையும் ஊட்டியில் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இப்போ எங்களுடைய தலைவர் தொலைக்காட்சியிலே மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடல் என்ன மாதிரி இருக்கிறது, மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நடந்துட்டுருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம்தான் நிறைவு பெற்று இங்கே ஓடி வந்தோம். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒன்றிணைவோம் வா என்கிற அந்த திட்டத்தின் மூலம் நம்முடைய மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் கருணையுள்ளத்தோடு இந்த அரிசியை இந்த மாவட்டத்துக்கு அனுப்பி வைத்ததற்காக முதலில் அவருக்கு நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி தொண்டனிலிருந்து இங்கிருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால் மடமடன்னு இந்த தோழர்கள் இதை கொடுத்து நிறைவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.